விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கோழிக்கொண்டையை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா ரகம் இருக்குது. நான் ரகம் இல்லை, கலர் தான் வேரியேஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அதிகமாக போகிறது இந்த ஒரு கலர் மட்டும்தாங்க, ஆரஞ்சு கலர் மாதிரி மிக்சிங்கில் இருக்கும். இந்த விதையை எடுத்துக்கணும். ஒரு வயல் ஓட்டிட்டு கோழிக்கொண்டை நடுறோம் அப்படின்னா ஒரு 2 சென்ட் நல்லா எடுத்துக்கணுங்க. 2 சென்ட் நல்லா கொத்திட்டு ஒரு 100 கிராம் விதை போதும். ஒரு ஏக்கருக்கு 100 கிராம் விதையை துவிட்டு தண்ணி விட்றணுங்க. மணல் கூட கலந்துட்டு அது மேலே துவி விடணும். அதுதான் நாற்று பராமரிக்கிற முறை. விதையை துவிட்டு மேலே மணல் தள்ளி விடணும். தள்ளி விட்டுட்டு தண்ணி விடணுங்க. 7வது நாள் துளியே தெரியும். அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 22வது நாள் நடுறதுக்குள்ளார லேண்டை நம்ம ரெடி பண்ணணும். மேடான நிலமாக தண்ணி நிற்கக்கூடாது. முக்கியமான விஷயம் என்னென்னா தண்ணி நிற்கக்கூடாது. தண்ணி நின்னால் தண்டழுகள் வரும். தண்டழுகள் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மேட நிலமாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஒரு 3 உழவு போட்டுக்கோங்க. ஒரு உழவுக்கு இன்னொரு உழவுக்கு 4 நாள் வித்தியாசம் போதும். லாஸ்ட்டாக ரொட்டேட்டர் போட்டுட்டு 2.5 அடி பார் போட்டுக்கலாங்க. 2.5 அடி பார் போட்டுட்டு ஒரு 2 அடிக்கு ஒரு செடி நடணும். கேந்திக்கும் இதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அது வந்து லீஃப் வந்து இதெல்லாம் இடத்த அடைக்காது, இது இடத்த அடைக்கும். அதேமாதிரி செடி ஹைட்டாக வரும், படர்ந்து வரும், நிறைய கிளைகள் வரும். அப்படிங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் 2.5 அடி கேப் இருக்கணும். கேந்தி பொறுத்தவரை 1.5 அடிக்கு ஒரு கேப் விட்டால் போதும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரே பயிர் இது மட்டும்தாங்க. கேந்தியும் அதே மாதிரி தான். கொஞ்சம் அதுக்கு செடி மட்டும் வாங்க போகிறோம், வேறு எதுவும் தேவையில்லை. இதுக்கு அதை கூட வாங்க தேவையில்லை. 0 பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம், 0 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த மாதிரி 2.5 அடிக்கு ஒரு செடி நடுறோம் அப்படின்னா நட்டுட்டு 4வது நாள் உயிர் தண்ணி விடுறோம். உயிர் தண்ணி விட்டுட்டு 7வது நாள் 8வது நாள் ஒரு களை வெட்டிட்டு 10வது நாள் 12வது நாள் நம்ம வந்து ஃபெர்டிலைசர் போடுறோம். அப்படி இல்லை நான் இயற்கையில் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு தண்ணிக்கு நட்டதுலேருந்தே கடைசி தண்ணி வரலையுமே நீங்கள் ஜீவாமிரத கடைசியில் கொடுத்தே ஆகணும் கீழே மண்ணுக்கு. மேலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம அக்னிஹஸ்திரம், பூச்சி வெரைட்டி இல்லை, லீஃப் மைனர். இதுலேயும் லீஃப் மைனர் வருங்க கண்டிப்பாக. அதில் வந்து 10வது நாள் வரும், இதில் வந்து 15வது நாள் 20வது நாள் தான் வரும். லீஃப் மைனருக்கு நம்ம மோனோ கோட்டபாஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அக்னிஹஸ்திரம் கொடுக்கணும். அக்னிஹஸ்திரம் குடிச்சு அதுதான் சிறந்த பூச்சி வெரைட்டி. இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒரு தடவும் மீனா மேல் கொடுக்கணும். வேஸ்ட் டீ கம்போஸ்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி இஞ்சி பூண்டு கரைசல் கொடுக்கலாம். நிறையா இருக்குது இயற்கையில். நோய் வரத்துக்கு முன்னாடியே நம்ம பாதுகாப்பாக ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை இயற்கையில் மருந்து கொடுத்தா காப்பாற்றலாம். அப்படி முடியாத பட்சத்து கெமிக்கல் தாங்க கொடுத்தாலும் இயற்கையில் பண்ணணும்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கெமிக்கலில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதிகம் வளர விட்டால் தான் பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு களை வெட்டிட்டோம், அதாவது 20வது நாள் 25வது நாள் பார்த்தோம்னா 2வது களை வெட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு வெட்டிட்டு இதே மாதிரி அதே மெத்தட் 20 நாள் 22 நாள் கழித்து களை வெட்டுற மாதிரி இருக்கும். அது பார்த்தோம் அப்படின்னா செடியை விட்டுட்டு ஒரு 1.5 அடி தள்ளி தான் நம்ம வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணணும். ஃபெர்டிலைசர் போடுற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு செடி வந்து திருத்திட்டு மொக்கு வைக்கும் போது 45வது நாள் வரும். 45 நம்ம பூ பறிக்கிறது 50-55வது நாள் தான் அது பூ பறிப்போம். அதுக்குள்ளார 3 தடவை மண் அணைக்கணுங்க. முக்கியமான விஷயம், மண் அணைச்சி விடணும். கொத்தி கொத்தி மண் அணைச்சி விட்டால் தான் செடி வந்து தண்டு பெருசாகவும், எந்தளவுக்கு தண்டு பெருசாகவும் அந்தளவுக்கு நிறைய பிரான்ச் வரும். எந்தளவுக்கு இதில் கிளை வருதோ அந்தளவுக்கு பூ ஜாஸ்தி. அதே போல் நம்ம பூ பூத்துச்சு அப்படின்னாவே இதில் வந்து தேன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேன் அதிகமாக இருக்கும்போது நிறையா பூச்சிகள் வரும். பூச்சி வரும்போது அதுலேயும் நம்ம வந்து கெமிக்கலை கொடுக்குறத விட இயற்கையில் கொடுத்தா நல்லது. இதே போல் மாவு பூச்சி வராமல் பார்த்துக்கணும். இதுலேயும் மாவு பூச்சி வரும், வராமல் பார்த்துக்கணும். இதில் வந்து பூ உள்ளார ஒரு புழு இருக்கும். பூ உள்ளார ஒரு புழு இருக்கும். இதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக மேஜராக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரோகர் இல்லை கோரேஜன் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மைனராக மோனோ கூட்டம் மட்டும் கொடுத்துட்டே இருக்கலாம். வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்து அதிக செலவில் 2 களை அவ்வளோதான், 3 உரம் கெமிக்கலாக பண்ணுற மாதிரி இருந்தால். இல்லை இயற்கையில் பண்ணுறோம்னா அது கூட தேவையில்லை, 0 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 2 களை தான். இதில் ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கர் நட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோ, அதாவது ஒரு 1/2 ஏக்கர் இன்றைக்கி 1/2 ஏக்கர் அடுத்த நாள் அப்படின்னா ஒரு 4 பிரிச்சுக்கணும். 4-5 பிரிச்சுக்கோங்க. 5 பிரிச்சுட்டா ஒரு 5 நாளைக்கு ஒரு அடுத்த தடவை ஒரு சர்க்கிள் வரும்போது திரும்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும், ரெடி ஆகிடும். அதே மாதிரி ஒரு 75-150 நாள் வரலையும் இந்த பூ பறிக்கலாம். அதாவது நம்ம பூ பறிக்கிட்டு 50 நாள், அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 நாள் வரலையும், 60-70 நாள் வரலையும் பூ பறிக்கலாம். அதாவது கிலோ 20 ரூபாய் போனாலும் கோழிக்கொண்டையில் நஷ்டம் இல்லை. ஒரு கிலோ ஒரு செடி அப்படின்னு நட்டுட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு நமக்கு வந்து அவர் 6000 செடி 7000 செடி தேவைப்படும். இதில் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு செடி வந்து 5 கிலோ வரலையும் பூ கேரண்டி கொடுக்கலாங்க கண்டிப்பாக. இந்த மாதிரி எடுத்தால் நமக்கு வந்து ஒரு நல்ல லாபம், நல்ல மார்க்கெட்டிங். இது வந்து பட்டம் கிடையாது, சீசன் கிடையாது, இது வந்து எப்போ வேணாலும் நடலாம். அப்படின்னும் போது வெயில் நாளில் கொஞ்சம் கேப் விட்டு நடணும். கொஞ்சம் கேப் அதிகமாகவே இருக்கணும்.
மழை நல்லா கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் இது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், இது ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னு நினச்சி தான் நட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் பக்கத்துலேயே சொல்லியிருக்கோம், ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம், ஒரே வயல ஒரு பூவை நம்பி எந்த விவசாயம் பண்ண வேண்டாம், ஒரு ரெண்டு மூணு பூ இருக்கணும். இது வந்து கேந்தி நட்டுருக்கோம், அது இது ஒரு 40 சென்ட். இது வந்து பாருங்கள் கோழிக்கொண்டை, இது ஒரு 40 சென்ட். அடுத்தது பாருங்கள், அடுத்தது அங்கே சம்பங்கி நட்டுருக்கோம், அடுத்தது அதுக்கு அந்தாண்ட நாட்டு சம்பங்கி. இது மாதிரி ஒரு மலரை எய்ம் பண்ணி இந்த ஒரு பூ தான் விவசாயம் பண்ணணும், இதில் ஒரு நல்ல லாபம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ஏக்கராக இருந்தால் கூட அது மூணு விதமாக பண்ணி பாருங்கள். ஒன்றுக்கு மார்க்கெட் ஒன்றுக்கு ஒன்றுக்கு மார்க்கெட் ரேட் இல்லை அப்படின்னா இன்னொரு பூக்கு மார்க்கெட் ரேட் இருக்கும். இதை வச்சு நம்ம ஒரு கடையில் கொடுக்குறோம் அப்படின்னா என்கிட்ட எந்த பூ இருக்குது அந்த பூ இருக்குன்னு சொல்லிட்டு இதில் ஒரு 10 கிலோ 5 கிலோ 5 கிலோ இந்த மாதிரி நம்ம மூணையும் கொடுக்கலாம். கொடுத்தா நமக்கு ஒரு பெனிஃபிட், ஏன்னா ஒன்று இன்றைக்கி கேந்தி இழுக்கலை 30 ரூபாய் கேட்குறாங்க, அப்போ இது இது அவசியமாக வேணும் அப்படின்னும் போது என்கிட்ட இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 10-15 ரூபாய் சேர்த்து கொடுங்க, 10 கிலோ சேர்த்து கொடுங்க, என் பூவும் எடுத்துக்கணும் தள்ளி விடலாம். அதாவது ஒரே பூ வச்சு இதை வச்சு மேனேஜ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விவசாயம் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். நன்றி, வணக்கம்.